நாடு முழுவதும் நிலவும் நிலக்கரி தட்டுப்பாடு குறித்து பிரதமர் திரு மோடியை திரு ராகுல்காந்தி கடுமையாக விமர்சித்த நிலையில் இந்தியாவிடம் 2.23 கோடி டன் நிலக்கரி கையிருப்பு இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் பதிலளித்துள்ளார். பல்வேறு மாநிலங்களில் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கோல் இந்திய நிறுவனத்திற்கும் இந்திய ரயில்வே துறைக்கும் இடையேயான முரண்பாடுகளை தவிர்த்து நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க கோரி மத்திய அரசை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதனிடையே 8 நாட்கள் மட்டுமே நிலக்கரி கையிருப்பு என்ற நிலைமைக்கு இந்தியாவை கொண்டு வந்துவிட்டதாக பிரதமர் திரு மோடியை திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் திரு ராகுல்காந்திக்கு மத்திய அமைச்சர் திரு வி கே சிங் பதிலளித்துள்ளார். திரு ராகுலுக்கு எந்த தகவலும் முழுமையாக கிடைப்பதில்லை என்றும் இந்தியாவிடம் தற்போது 2.23 கோடி டன் நிலக்கரி கையிருப்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.